கோவையில் சாலைகளில் தேங்கிய குப்பைகள் மற்றும் கழிவுகளை அகற்ற திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நா கார்த்திக் கேட்டுக்கொண்டதன் பெயரில் அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்தனர். கோவையில் பெய்த கனமழையால் மாநகரத்தின் 40வது வார்டுக்குட்பட்ட ஆவாரம்பாளையம் துரைசாமி லே அவுட் பகுதியில் குப்பைகள், மண் மற்றும் சாக்கடை நீர் மழைநீருடன் கலந்து வீடுகளுக்குள்ளும் சாலைகளிலும் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் அப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் மிகுந்த அவதிக்குள்ளாகினர். உடனே சம்பவ இடத்திற்கு சென்ற மாநகர கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் நா கார்த்திக் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் தொடர்பு கொண்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். இதனையடுத்து ஜேசிபி இயந்திரம் மூலம் ஓடை மற்றும் பாலம் அடியில் உள்ள குப்பைகள் கழிவுகளை அகற்றும் பணிகளை அதிகாரிகள் மேற்கொண்டனர். உடனடியாக நடவடிக்கை எடுக்க முயற்சி மேற்கொண்ட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நா கார்த்திகிற்கு அப்பகுதி மக்கள் நன்றி தெரிவித்தனர்.